எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு லட்சு கிச்சன்லேருந்து பழுத்த மிளகாய் வச்சு தவு சம்பால் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் தவு வந்து மூணு எடுத்திருக்கேன். அதை வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு வச்சுக்கலாம். பழுத்த மிளகாய் ரெண்டு, மூணு ஊசி மிளகாய் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தக்காளி ஒன்று நான் நம்ம வெட்டி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள், உப்பு, சிறிதளவு தேங்காய் பால், பொரிப்பதற்கு எண்ணெய். வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானது போட்டுக்கலாம். தவு நல்லா வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயை தான் பாய்க்க போகிறோம். இந்த எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை கடுகு தாளி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது, நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, தக்காளி கொஞ்சம் நல்லா கரைக்கிறோம். கருவேப்பிலை, இப்போ நம்ம இடித்து வைக்க பழுத்த மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயோட பச்சை வாசம் நல்லா போகட்டும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சீனி சேர்த்துங்க. ஒரு கால் டீஸ்பூன் போதும், அது ஆப்ஷன் தான். நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க.
பொரிச்சு வச்சு தவு சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த தவு சம்பால் மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.